வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ரியாக்ட் பண்ணப்போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பர்த்டே ஸ்பெஷலாக தக் லைஃப்லேருந்து ஒரு டீசர் வந்திருக்கு, அதுவும் ரிலீஸ் டேட் டீசர். அதை பற்றி ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம டீசர் பற்றி ரெடி. 3, 2, 1. விண்வெளி நாயக திரும்பி ஒரு வாட்டி மட்டும் பார்த்துருவோம். 3, 2, 1, கோ. கேமரா செம்மையா இருக்குது, ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும், பிஜிஎம் செம்ம. ஆன்சன் போஸ்டர் அதை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையான ஒரு டீசர். இந்த படத்துக்கு ஹைப் ஏத்துற மாதிரியே இருக்கு. எனக்கு தெரியுது வந்து இந்த செக்கச்ச வந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் சிலம்பரசன், அதுக்கப்புறம் இந்த ஆண்டவர் வேற இருக்காங்க, ரெண்டு பேரும் அப்பா பையன் வேற சொல்லிக்கிறாங்க. எப்படி இருக்க போதுனே தெரியல. மணி என்ன பண்ணிட்டு இருக்காருன்றதும் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஈகராக இருக்கு. அதுவும் 3rd June தான் விக்ரம் வந்துச்சு, இப்போ 5th June தக் லைஃப் வருது. விக்ரம் மாதிரியே ஹிட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இந்தியன் டூலேயே நிறைய பேர் ஆண்டவர் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றினாங்க, பட் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த படம் இருக்குன்னு நம்புறேன். அண்ட் லுக்கு செம்மையாக இருக்கும். அந்த ஓல்டு லுக்காக இருக்கும். லாஸ்ட்டில் அந்த ஜஸ்ட் அந்த கண்ணாடியை பார்க்குறோம், டக்குன்னு அந்த விஸ்வரூபத்தில் வர லுக் மாதிரியே இருந்துச்சு. விஸ்வரூபத்தில் அந்த யங்கில் வர அந்த ஆர்மிலலாம் இருக்கிறப்ப வரும் உள்ள ஒரு லுக், அந்த டக்குன்னு மைண்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் எல்லாம் வேற லெவல் ஸ்வாகாக இருக்கு. அப்புறம் ரெண்டே ஷாட் தான், பட் இருந்தாலும் அதில் சூப்பராக இருக்குன்னு இருந்துச்சு. அந்த ஏஆர்மன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துடுறேன், அதை மிக்ஸ் பண்ணி இதில் ஒன்று பண்ணியிருப்பார். சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரேம்ஸாக விஷுவல்ஸாக கேமராமேன் மட்டும் யார், ரவிகே சந்திரன். அவரோட கேமரா செம்ம ஃப்ரேம்ஸாக இருக்கு. எனக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அந்த ட்ரோன் ஷாட் பார்த்தோன்னே என்னது, இது புதுசாக இருக்குது, இதெல்லாம் நான் இந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ண, என்ன ஸ்னோலாம் வந்திருக்கு, ஏதோ ஃபாரின்லாம் போய் எடுத்தாங்கன்னு தெரியும், பட் என்னடா இப்படி இருக்கு, கதையை இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்குது. கேங்ஸ்டர்னு சொல்கிறாரு, இந்தியாக்குள்ளேயே நடக்கும்னு நினச்சா, நாயகன் மாதிரி இந்தியாக்குள்ளேயே நடக்கும்னு நினச்சா ஃபாரின்லலாம் போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக, நீங்கள் எல்லாருமே மறக்காமல் பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மெயினாக ஏஆரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வெறியாக இருந்துச்சு. அண்ட் நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் லவ் சக்ஸ் 40K தாண்டி போயிட்டுருக்கு, மறக்காமல் பாருங்கள், பார்த்துருவோம், கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.